இந்த வீடியோவில் நம்ம நன்மையை பயன்படுத்துறதுனால நன்மையை பயன்படுத்தி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் தீமையை பயன்படுத்தி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தீமையை பயன்படுத்தி நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது அது மேலும் முடிச்சுக்களை போடுற மாதிரி ஒரு நல்ல நூற்கண்டு இருக்குது. அதை எப்படி கரெக்டாக பயன்படுத்தினோம்னா கரெக்டாக அதை உபயோகப்படுத்த முடியுமோ, இல்லை தாறு மாதிரி தான் அங்கிட்டு இங்கிட்டு போட்டு பின்னி இது பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் தீமையை பயன்படுத்தும் போது அதிக சிக்கல்களை நம்ம சந்திக்கிற மாதிரி ஆகும். அதிக சிக்கல்னால் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு இப்போ ஒரு தீமையை பயன்படுத்தி ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது அது மறுபடியும் நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அப்போயெல்லாம் நமக்கு அதை அதை தவாளிக்கிறதுக்காண்டி மறுபடியும் தீமையை செய்யலை, இன்னுமே அதிகமாக நமக்கு சிக்கல்களையும் மனவேதனைகளையும் நிறையா நம்ம சந்திக்க நேரிடும். அதே மாதிரி நன்மையை பயன்படுத்தி ஒரு விஷயம் செய்யும்போது அந்த மாதிரி சிக்கல்கள் எதுவுமே வராது. ஏன்னா நம்ம நேர்வழியில் ஒரு விஷயத்தை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி பயன்படுத்துகிறோம். அதனால் எந்த ஒரு சிக்கலும் வராது. வாழ்க்கையும் கொஞ்சம் நிம்மதியாக நல்லா சந்தோஷமாக நிறையா புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் வரும்.